நண்பர்களே வணக்கம். டாப் தமிழன் சேனலுக்கு வருகை தந்ததுக்கு நன்றி. போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, லேண்டன் ஃபெஸ்டிவலை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன். இன்றைக்கி அந்த லேண்டன் ஃபெஸ்டிவலை ரெண்டாவது பாகமாக போடலாம். இதில் வேறு ஏரியாவெலாம் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன். இந்த ஏரியாவில் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம், அதாவது இன்க்ளூடிங் கோயிலை கூட நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். கோயில்னா ரொம்ப பழமையான கோயில் தான். இதில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, சிமிலாரிட்டி பிட்வீன் தமிழ் கல்ச்சர் அண்டு இவங்களோட கல்ச்சருக்கும் என்ன சிமிலாரிட்டி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது நீங்கள் பார்த்தாலுமே தெரிஞ்சிடும், இந்த ஊதுவத்தி கொடுத்தி வைக்கிறது, அப்புறம் சாமிக்கு படைகள் வைக்கிறது. அதாவது படைகள்லாம் நம்ம ஊரில் வேறு விதமாக வைப்போம், வாடகைகள்லாம் வச்சு. இவங்க வந்து கொஞ்சம் மாடர்னாக பிளேட்ஸில் அழகழகாக டிசைன் பண்ணி சாமிக்கு தேவையான, அதாவது அவங்க வேண்டுதலுக்கு ஏற்ப, அவங்க வசதிக்கு ஏற்ப, அதுக்கேற்ற மாதிரி பழங்கள் இல்லைன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் இதுமாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வரலாம். கண்டினியூ பாருங்கள், அப்படியே பாருங்கள். இந்த லேண்டனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம போன வீடியோவில் பார்த்த லேண்டனுக்கும் இந்த வீடியோக்குள்ள லேண்டனுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் க்ளீனாக தெரியும். ஊதுவத்தி கொளுத்தி வைக்கிறதுக்கான கேஸ் ஸ்டவ் பண்டில் பண்டிலாக வச்சுருக்காங்க பாருங்க. அந்த பேப்பர் எல்லாமே பணம், மூதாதையர்களுக்கு வேண்டிய பணத்தை வந்து, இந்த பணத்தை வந்து எரிச்சாங்கன்னா அது சொர்க்கத்தில் இருக்கவங்க போய் சேரணுன்றது அவங்களோட நம்பிக்கை. எந்தெந்த சாமிக்கு எத்தனை ஊதுவத்தி ஏற்றணுன்ற லிஸ்ட் இங்கே வந்து போட்டிருக்காங்க. இங்கிலீஷ்லேயும் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த கோயிலோட தல வரலாறை பற்றி நான் லிங்கில் போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா நான் தனியாக ஒரு வீடியோ கூட பண்ணுறேன். நம்ம ஊர் கோயில்லாம் விளக்கு ஏற்றுவோம், இங்கே அதுக்கு பதில் அழகழகாக கேண்டில்ஸை டிசைன் பண்ணி அதை ஏற்றிருக்கேன். பாருங்கள், அருமையாக போயிருக்கு. வீடியோவில் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த குச்சி எல்லாமே வந்து நிறைய குச்சி இருக்கும்.
நீங்கள் அதுலேருந்து ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அதில் ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் எடுத்துகிட்டு போயிட்டு புக்கு ஒன்று இருக்கும், அந்த புக்கோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் உங்களுக்கான பலன்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதாவது நம்ம ஊரில் பூ போட்டு பார்ப்போம்ல அது மாதிரி. கட்டை பார்க்குறீங்க பாருங்கள், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நம்ம ஊரில் இருக்க மாதிரி யாழ் சிலை இருக்குது பாருங்கள். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு கோயில் மணி. பாருங்க கையெடுத்து கும்பிட்றாங்க பாருங்க, நம்ம கும்பிட்ற மாதிரியே. சாமி கும்பிட்டாச்சு, இப்போ கோயிலை விட்டு வெளில வந்தேன். வெளில வந்துட்டோன்னா பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், வண்ண மயமாக நல்லா ஜொடி ஜொடிக்குது அங்கங்கே. சண்டே நைட்டு 9 மணி, அதனால் அவ்வளோ கூட்ட நெரிசல் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. நாளைக்கு காலையில் எல்லோரும் ஆஃபீஸ் போகணும், அதனால் ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்குது போகிறதுக்கு. பாருங்கள் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், 1935 அதோடய பிக்சர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அதேமாரி ரொம்ப பழமையான கட்டிடங்களோட பிக்சர்ஸ்லாம் இங்கே போட்டு அதோடய ஹிஸ்ட்ரிஸ்லாம் போட்டிருக்காங்க. அப்படியே நடந்து போகும்போது இங்கே ஆர்கெஸ்ட்ரா நடக்கிற ஆடிட்டோரியம் பார்த்தோம், அதுதான் இது. பாருங்க தம்பிங்கெல்லாம் ஸ்கேட் போர்ட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ பார்க்குற இடம் எல்லாமே வந்து நான் லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள்லாம் பார்த்து கூகுள் மேப்பில் இல்லை நீங்கள் சப்போஸ் இங்கே தைப்பை வரீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் போய் சுற்றி பார்க்கலாம் கண்டிப்பாக.
நான் பார்த்து நான் அனுபவித்ததில் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் இந்த வீடியோவில். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை இதில் ஏதாவது பிழை இருந்தாலோ நீங்கள் இதில் வந்து கமெண்ட் பண்ணலாம் இந்த வீடியோவில். அதேமாரி நிறைய பேர் இதில் வந்து இன்னும் நிறையா விஷயங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் உங்கள் கமெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக போடலாம். ரொம்ப நன்றி பார்த்ததுக்கு. எல்லாருக்கும் மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் கொஞ்சம் பண்ணிடுங்க. தேங்க்யூ.